கர்த்தர் செருமை பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாய் தேவ நாம மகிமைப்பட கர்த்தர் நம்மை பயன்படுத்தினார். இந்த வேளையிலையும் நம்ம ஒரு காரியத்திற்காக ஆட்சேபித்து இந்த தொடர் ஆராதனையை தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்திய தேசத்தில் உள்ள எல்லா ஊழிய ஸ்தாபனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக. இந்த பேண்டமிக் நேரத்தில் ஊழியங்களில் இருக்கிற தடைகளை நாம் அறிவோம். ஆனாலும் தேவ சித்தம் ஒவ்வொரு ஊழியக்காரலையும் தேவன் பலப்படுத்தும்படியாக. சங்கீத 46 சொல்கிறபடி தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக. எல்லா ஊழிய ஸ்தானங்களிலும் தேவனுடைய அபிஷேகம் மூச்சப்படும்படியாக. உண்மையோடும் உத்தமத்தோடும் ஊழியக்காரர்கள் தேவனுடைய பணியை செய்யத்தக்கதாக. அதே போல அநேக அநாதை இல்லங்கள் இந்திய தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக. அநேக வேளைகளிலே நாம் செய்திகளிலே கேட்கிற காரியங்கள் மனசஞ்சலத்தை கொண்டு வருவதாய் காணப்படுகிறது. விசேஷமாக இந்த கொரோனா நேரங்களிலே அநேக பிள்ளைகள் தகப்பனை இழந்து தந்தையை இழந்து இந்த நாட்களிலே காணப்படுகிற இந்த வேளைகளிலே நானாத இல்லங்கள் நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் விசேஷித்த கிருபைகளை கொடுக்கும்படியாக. தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக. அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவராயிருக்கிறார். தேவ கிருபை இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. எந்த நிலையிலும் அவரை சார்ந்து இருக்கும்படியாக. இந்த உலக ஓட்டத்தில் நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் அவரை நம்புபவர்களுக்கு, அவரை விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட இந்த கால வேளையிலே ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவானது சம்பூர்ணமாயிருக்கும்படியாக. ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்களையும் உடைய அபிஷேகத்தினாலே கருத்து நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பன அநேகர்கள் ஆண்டவரே தங்களுடைய ஊழியங்களை துவங்கும் போது விசுவாசத்தோடு துவங்கி ஆண்டவரே முடிவுலே கர்த்தாவே உடைய அன்பை விட்டு விலகி போகிற குணமில்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தத்திற்கு பலத்தில் ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்கள் கொள்ளும்படியாக அல்ல தகப்பன, ஆண்டவர் உமக்காக ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே விடுதலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை கர்த்த சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கும்போது எல்லாவற்றையும் நீர் சேர்த்தி நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறேன் ஆண்டவரே. தேவநாதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை ஆண்டவர் இந்த ஊழியங்களையும் ஆண்டவர் இந்த அநாதை விடுதிகளிலேயும் ஒவ்வொரு நாளும் உடைய கரம் கொடுவேர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபத்தை கேட்கிறவர், செபத்திற்கு பதில் தருகிறவர். நம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்துறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த தொடர் ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக. ஒரு விசை கூட அவருடைய கிருபை நம்மை தாங்கும்படியாக. இதை துவங்கின அந்த நிமிடம் முதல் இம்மட்டுமாய் தேவன் நடத்தி வருகிறார். நம் காலை வேளையில் அவருடைய கிருபை நம்மை தாங்கும்படியாக நாம் தேவனை ஸ்தோதரிப்போம். ஆராதனை வேளையில் தேவன் நாமும் மகிமைப்படும்படியாக நாம் செபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். ஆராதனை என்பது நம் தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம். தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைப்பது அல்ல, நம் தேவனை பாடி ஆராதித்து துதிப்பது. துதிக்கும் போது எல்லாம் நமக்கு நேர்த்தியாக முடியும், எல்லா தடைகளும் மாறும். ரெண்டு நாளாகவும் 20வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது
Ido Rajavu Kediraga, Seir Malay Desutar, Ammon Putrar Hill, Mandabode, Avagil Tudhi Seida Bode, Adela Karingalayon, Devan Farthi Kondar and Chalivetrina Parkram, Vendanalahamam, Yeruva, Yeruva Trendu Chalivet, Avagil Party Tudhi Seya Todanginabode, Yudav Kurodamayan, the Padivaran there, Ammon Putrarayum, Moabirayum, Seir Malay Desatarayum, Uruver Kuru Virodamake. ஒருவரை கர்த்தர் எழும்பப்பண்ணினார் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நமக்காய் எல்லாவற்றையும் அருளுகிற தேவன் அவராயிருக்கிறார் நம்முடைய விசுவாசம் அவரை நோக்கி காணப்படுவதாய் நம் ஒவ்வொருவருடைய எண்ணமும் அந்த பிரதான தூதனுடைய எக்கால துணி கேட்கும்போது அவரோடு கூட சேரும்படியாக கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட ஆனந்த துதிவலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் உந்துரிக்கும் ஆயா ஆகாய மின்மீனாய் அவர்ச்சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்று பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் தூதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆனந்த தூதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமனின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சி பெற்று எண்ணிடுவோமே குறுகிடமாட்டோம் குன்றிடமாட்டோம் பறையில்லா தேவரின் வாக்கு குறுகிடமாட்டும் குண்டிடமாட்டும் கரையில்லா தேவரின் வாக்கு ஆனந்த துணி ஒலி கேட்டும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆதாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதி நிலை ஏகுவோமே ஆசீர்த்திரும்ப பெறுவோம் பாழான மண்மேடுகள் யாவும் பாராளுவேந்தன் மனையாகும் சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் சிறை வாழ்வு மலரும் சீர் வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் ஆனந்த தூதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அவர் வாக்கு மாறிடாத தேவன் அவர் மனிதர் அல்லவே வாக்கை மாற்றுவதற்கு நமக்கு எதை தருவேன் என்று அவர் வாக்களித்தாரோ நம்முடைய விசுவாசத்தோடு அவரிடத்தில் எந்த காரியத்தை நாம் கேட்டோமோ அதை அவர் அவருடைய சித்தத்தின்படி அருள்வராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்
சங்கீதம் 34:6 சொல்லிருந்து ஏலே கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி எல்லா இடுக்கண்களுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா பாடுகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை நம்ம உலகத்திலே பார்க்கும் போது இந்த நாட்களில இந்த பெரிய தொற்று நிமித்தம் அநேக கலக்கங்கள் நிமித்தம் அநேக பாரத்தோடு கூட நாம் காணப்படலாம் ஆனால் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நம்முடைய எல்லா காரியங்களுக்கு போதுமானவராய் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து அவரிடத்தில் கேட்போம் ஐயானால் அவர் எல்லாவற்றையும் அவர் அல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஹல்லேலூயா விடுதலை முழங்கிடுவோமே மகளும் இடுக்கண்கள் தோழ்ந்தேடும் வேளை ரட்சக மீட்பருள்வாரே நோகங்கள் மோரிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெறுவேளா காண்போம் நோகங்கள் மோரிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவீழா காண்போம் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆக பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒலி கேட்டும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆவிண்ணினாய் அவச்சனம் பெறுவும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஹல்லேலூயா அவர் வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தும்படியாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மோடு கூட அவர் இருக்கிறார் யோவான் 16:33 சொல்கிறபடி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அந்த உலகத்தை ஜெயித்த அந்த ஜெயாதிபதி ஆகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய தேவைகளுக்கு நம்முடைய வேண்டுதல்களுக்கு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார் நம்மை ஒரு தாயை போல தொழின் மீது அவர் சுமந்து தந்தையை போல தொழின் மீது சுமந்து தாயை போல அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மை மீட்கிறவராய் நம்மை ரட்சிக்கிறவராய் நம்மை நடத்துகிறவராய் நம்மை அரவணைக்கிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார் இந்த கால வேளையில கர்த்தருடைய கிருபை இன்னுமாய் நம்மை தாங்கத்தக்கதாக தகப்பன் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அந்த கொடான கொடி தூதர்களோடு கூட சேர்ந்து அந்த கேருபீன்கள் சேராபீன்களோடு சேர்ந்த ஆண்டவரே நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் என்று சொல்லி நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே எங்கள் துதியினால கிருபை பெருகும்படியாக ஒரு விஷயம் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு பலனாயிருந்து எங்கள் கேடகமா எங்கள் துருகமா எங்கள் கண்மலையாயிருந்து நீர் எங்களை நடத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அப்படியே செப்ப விண்ணப்பத்தோடு கூட நம் தேவனை நோக்கி பார்க்கிற வேளையில அவர் தோள்களின் மேல நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் என்று சொல்லி பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்கள் தேவனாண்டவரே நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிறவர் நீர் எங்களை நடத்துகிறவர் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவாயேவே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராப்பா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே என் தேவன் என்னாலும் தேந்திப்பீரே யெகோவா ராப்பா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராப்பா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராப்பா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன் விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராப்பா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராப்பா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம்
அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா இரே எந்தன் தேவன் தேவங்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன் தேவங்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா இரே எந்தன் தேவன் தேவங்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே அப்படி ஆண்டவர உங்களுடைய தோள்களின் மீது என்னை சுமந்த ஆண்டவர எல்லா தீங்குக்கும் எல்லா இக்கட்டிற்கும் எல்லா இடுக்கங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவ நீராய் இருக்கிறபடியினால உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர. பலன் இல்லாதவனுக்கு ஆகிலும் பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அல்லவோ. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலனற்று போய் ஆண்டவரே என்ன செய்வேன் என்று சொல்லி கலக்கத்தோடு கூட நாங்கள் தவிக்கிற நேரங்களிலே கர்த்தரங்கள் துணையாயிருந்து எங்களை நடத்துகிறவராக எங்களை ஆசீர்வதிக்கிறவராக எங்களை பலப்படுத்துகிறவராக யெகோவா ஷம்மாவாக யெகோவா ஷாலோமாய் எங்களோடு கூட இருக்கிறீரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் நீராண்டவரே. உமை நன்றியோடு உமை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் மூடும் ஒவ்வொரு ஜனங்களையும் நிரப்பும்படியாக உறுதியாய் பற்றிக் கொள்ளும் மனதை உடையவன் உமையே சார்ந்திருப்பதனால அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறதையா. அண்டவரே பூரண சமாதானம் பூரண கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் நடந்து கொள்ளும்படியாக உத்தமத்தோடு தொழுது கொள்ளும்படியாக பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே இந்த 7 மணி நேர தொடர் ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் என்று எண்ணுகிற நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டும்படியாக தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு க்ஷணங்களையும் பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருந்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இசைக்கிற மீட்டிற பிள்ளைகளை உடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனால நாங்கள் அடையாமல் போகோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உடைய நன்மையினால் எங்களை நடத்தும்படியாக அடவரே இந்த ஊழியத்தின் வாயிலாக என் தேவநாம மகிமைப்படும்படியாக அடவர் அநேக சனங்கள் ரட்சிக்கப்பட மயறியாத சனங்களுக்கு அடவர் வசனம் கடந்து சொல்லுவதற்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாராதன வேளையில ஆண்டவரே எங்கள் எண்ணம் எல்லாம் எங்கள் இயக்கம் எல்லாம் நீராய் மாறும்படியாக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல தகப்பன, நீரே மகிமைப்படும்படியாக உம்முடைய நாமமே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எது வந்தாலும் எது போனாலும் ஆண்டவரே எது நிகழ்ந்தாலும் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. யோனாவே ஆண்டவரே யோனாவுக்காக மீனை ஆயத்தப்படுத்தினவர், எலியாவுக்காக காகத்தை ஆயத்தம் பண்ணினவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் கண்கள் காணாதபடிக்கு என்னுடைய செவிகள் கேளாதபடிக்கு ஒளிப்பிடத்தில் வைத்திருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒரு வீசு கூட நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையின் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் அருள்வதற்கு போதுமானவர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் எண்ணம் எல்லாம் ஆண்டவரே உமோடு கூட ஆண்டவரே இந்த பரலோக நாட்சியத்தில் நீதியின் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக அந்த கோடான கோடி தோதர்களோடு கூட சேர்ந்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வேண்டும் என்பதே ஆண்டவரே அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக கர்த்தங்களை நடத்தும்படியாக தகப்பன புது பலன் தந்து ஆண்டவரே புதிய நாளங்களை நீ அபிஷேகம் செய்து எங்களை நடத்தும்படியாக நீங்க போதுமே சொப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே என் உன்னுடல் உள்ளமோ உமக்காக இந்த காலை வேளையில் இயங்குறது என்று சொல்லி நாம் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
உங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதேன் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா ஆமென் ஆண்டவரே நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லும்படியாக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஏபு சொன்னதை போல ஆண்டவரே வலது பெருமாதி இடது பெருமாவது அவரை காணோம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவரை காணோம் ஆனாலும் அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லி ஏபு சொன்னதை போல தகப்பனே அநேக வேளைகளில் எங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே ஆண்டவரே உமை காணாததை போல நாங்கள் உணர்ந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக சென்ற ஆண்டவரே புது பலனினாலே எங்களை நிரப்புகிறவராய் காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் புதிய கிருபைகளினாலே நீர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடினாலே நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் உமக்கு நன்றி தகப்பனே நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் ஹல்லேலூயா புது பலன் தருகிறீர் புது எண்ணெய் பொழிகிறீர் புது பலன் தருகிறீர் புது எண்ணெய் பொழிகிறீர் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர் தனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் போழுவேன் உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் போழுவேன் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நான் தேடியும் கிடைக்காத
ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் இயேசுப்பா அப்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே உம்மை போல் ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக இந்த கால வேளையில கர்த்தருடைய அன்பு எங்களை ஏவிட்டும் ஆண்டவரே எங்களை நடத்தட்டும் ஐயா எங்களை அபிஷேகிக்கட்டும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே அந்த ஆகாரை போல தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே ஆதரவு இந்திய ஆண்டவரே நிற்கிற ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்களோ என் கர்த்தர் அப்படியே நன்மைகளை தரும்படியாக அவருடைய சித்தத்தை நாம் கேட்போமே என்று சொன்னார் அவருடைய திட்டத்திற்கு நாம் செவிசாய்ப்போமே என்று சொன்னார் அவர் அப்படியே நமக்கு அருளுகிறவராய் நம்மை நடத்துகிறவராய் நம்மை பலப்படுத்துகிறவராய் நம் அவருடைய சக்தியினால நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை கால வேளையில கர்த்தர் நமக்கு காண்பிக்கும்படியாக அந்த கேயாசு கண்களை திறந்த போது சுற்றிலும் அக்கினி மதிலான தேவ தூதர்கள் காவல் செய்ததை போல இந்த நாட்களிலும் எல்லா திங்கிற்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா விக்கலங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனுடைய கிருபை நம்மை நடத்தும்படியாக அவன் நம்மோடு கூட இருக்கிறார் கலங்காது திகையாது நான் உன் தேவன் என்று சொல்லி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் அவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து நன்மையான ஈவுகளை தந்து அவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் நம்பிக்கையோடு கேளு அப்பா நீர் மாத்திரம் போதுமாண்டவர் இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் உண்மை உமத்தமத்தோடு ஆண்டவர் உண்மை பின் சென்று உமக்காய் கனி கொடுத்து ஆண்டவர் உமக்காய் அநேக சனங்களை நான் நடத்தத்தக்கதாய் நீர் என்னை பலப்படுத்துவீராக இந்த கால வேளையில் அப்பா நீர் அப்படியே என்னை நடத்தும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீர் மாத்திரம் போதுமாண்டவர் இந்த உலகத்தின் சொத்தும் சம்பாத்தியமோ ஆண்டவரே கேட்டவ நாங்கள் வாழ்வதற்கு தேவையாய் காணப்பட்டாலும் கர்த்தர் அருள் கர்த்தர் அருளுகிற எல்லா நன்மையும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் பயன்படுத்தும்படியாக உமக்காக நாங்கள் செலவழிக்கும்படியாக ஆண்டவரே நோக்கி பார்த்தாண்டவரே வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதபடிக்கு எல்லா காவலோடு எங்கள் இருதயத்தை காத்துக் கொண்டாண்டவரே இந்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கு நோக்கி நாங்கள் ஓடத்தக்கதாக நீர் எங்களை மாற்றுவீராக நீர் எங்களை நடத்துவீராக பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தகப்பனே உடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது உடைய ஆவியினால எங்களை தேற்றும்படியாக தேற்றவாளனாய் எங்களோடு கூட இருக்கிற நேசர் ஆண்டவரே அப்பா இந்த கால வேளையில எங்களை நடத்தும்படியாக நோக்கி பார்க்கிறோம் ஐயா உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி நீங்க போதும் இயேசப்பா சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே தொடர்ந்து உடைய கிருபைகளை நடத்தட்டும் ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரே ஆனாலும் இன்றி குளிருமின்றி இருந்தால் உடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆனால் மூட்டியங்களை எரிய விடும்படியாக ஒரு விஷய கூட ஆண்டவரே தொடர்ந்து உடைய கிருபை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்பி நடத்தும்படியாக தாழ்த்தி போகிறோம் தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தினாலே பிதாவே ஆமென்.